வாவ், நைஸ் வியூ. உங்க பேரு என்னங்க சொல்றீங்க? நீங்க பேரு கூட தெரியாம தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களா? ஐ நோ, இட் சவுண்ட்ஸ் கிரேசி. எங்க அப்பா எங்க போறேன்னு சொல்லாமையே கூட்டிட்டு வந்துட்டாரு. வுட் யூ பிலீவ் தட்? அப்படின்னா என்னோட போட்டோவை கூட? ஆக்சுவலி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா இல்லைன்னா சும்மா? நத்திங் லைக் தட். கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா இந்த மாதிரி பொண்ணு பாக்குறது, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். தட்ஸ் ஏ என்னாச்சு? அது ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய பொண்ணுங்கள போய் பார்த்துருக்கேன், ஆனா அவங்கள பிடிக்கலன்னு சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்த எனக்கு பிடிக்கல. நீங்க எதுக்கு நோ சொல்றீங்க? யாரையாவது லவ் பண்றீங்களா? அது சாரி, இதெல்லாம் கேட்கலாமா இல்லையானு தெரியல. தட்ஸ் ஓகே, லவ்லாம் எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் அ கிரஷ். காலேஜில் இருந்தேன், எப்பவும் போலவே ப்ரொபோஸ் கூட பண்ணாம அப்படியே முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ரேஞ்ச், இந்த காலத்துல பசங்க யாரும் உங்களை மாதிரி இல்லைங்க. எல்லாரும் ரொம்ப ஈஸியா ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்க. எனக்கே நிறைய ப்ரொபோசல் வந்திருக்கு. உங்களுக்கு அதுல யாரையுமே பிடிக்கலையா? ஒரு பையனோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் என்னால டிசிஷன் எடுக்க முடியல. ஓ, அதுக்குள்ள எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பை தி வே, நீங்க எல்லாமே சொல்றீங்க, உங்க பேரை தவிர. Sorry, Disha. Sorry, Disha. Interesting name. என் பேரு அரவிந்த். தெரியும், பேரு அரவிந்த். இருக்கிறது ஸ்ரீநகர் காலனி, ஏஜ் 28, ஹைட் 6'1". ஹுண்டாயில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கீங்க. தம்மு தண்ணி எந்த பழக்கமும் இல்ல. என்னால இத மட்டும் நம்ப முடியல. என்ன விட என்ன பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்க? அது இருக்கட்டும், என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? யா, உங்க வீட்டு காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. Can I get one more cup? காஃபியா? யா. Thanks for the coffee. குடிச்சிட்டீங்களா? இன்ன போலாமா? அப்படினா என்னே உங்களுக்கு நீங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி எனக்கு தெரியல, காஃபி குடிக்க வந்த மாதிரி இருக்கு. எனிவேஸ், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எப்படி இன்னொரு பொண்ணு பார்க்க போவீங்களா? இத பேசிக்கிறது. ஆமா, என்னப்பா பேசிட்டீங்க? அப்பா அது வந்து எனக்கு திஷாவை ரொம்ப பிடிச்சிருக்கேன்.